இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தினமணி, தி ஹிந்து, தமிழ் திசை, பிஏபி, இது போன்ற வெப்சைட்கள்லேருந்து எடுத்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக விஸ்டம் அகாடமி சார்பாக கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நடப்பு நிகழ்வுகளில் 16/12/2023 18/12/2023 வரை என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் நடந்த நிகழ்வுகள் என்னென்ன? ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோம்னா, இந்தியாவின் மிகப்பெரிய பழங்குடியின திருவிழாவாக கருதப்படும் திருவிழா எது? ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் திருவிழா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழங்குடியின திருவிழாவாக கருதப்படுது. சில கூடுதல் தகவலாக என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, பழங்குடியினத்தவர்களை கௌரவிக்கும் விதமாக ஜன்ஜாத்திய கௌரவ திவாஸ் என்னைக்கு அனுசரிக்கப்படுது? ஜன்ஜாத்தியா கௌரவ் திவாஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 ஜன்ஜாத்திய கௌரவ திவாஸ் அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த டேட் தான் பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட பிறந்த தினம். ஸோ அதை தான் வந்துட்டு ஜன்ஜாத்தியா கௌரவ திவாஸ், அதாவது பழங்குடியினத்தவர்கள் விடுதலை போராட்டத்தில் அவங்களோட பங்கீடு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை கௌரவிக்கும் விதமாக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுது இந்தியாவில். அடுத்து உத்தரப்பிரதேசம் தனிப்பூரில் பாபர் மசூதிக்கு மாற்றாக கட்டப்பட்டு வரும் மசூதியின் பெயர் என்ன? அதாவது அயோத்தியாவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இருந்து, அதுக்கு முன்னாடி ராமர் கோயில் இருந்து, ஸோ இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ அதை அடிச்சுட்டு இப்போ ராமர் கோயில் கட்டிட்டுருக்காங்க. அதற்கு பதிலாக பாபர் மசூதிக்கு பதிலாக வேறு ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் இன்னொரு மசூதி கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் நீதிமன்றம் கொடுத்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தனிப்பூரில் அவங்க கட்டக்கூடிய மசூதியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் அப்துல்லா மஸ்ஜித். ஸோ இந்த பேரில் தான் அங்கே இன்னொரு மசூதி கட்டிகிட்ருக்காங்க. அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம். இதோட நோக்கம் என்னென்னா மாவட்ட ஆட்சியர் வந்துட்டு நேரடியாக வந்து ஆய்வு செய்கிறது. ஸோ இதுதான் இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம். ஸோ இது திட்டம் தொடங்கிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை, டிசம்பர் 18 முதல்வர்கள் அவர்கள் கோவையில் தொடங்கி வச்சார். இது முதல் கட்டமாக எங்கே நடைமுறைப்படுத்த இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான், மிக்ஜாம் புயல் பாதிக்கப்பட்ட இடங்களில் தான் இந்த திட்டம் முதல் முறையாக நடைமுறைக்கு வர இருக்குது. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா சர்வதேச நிகழ்வுகளில் உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட சூரத் வைர வர்த்தக மையம், இதுதான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய அலுவலகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எது என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் பென்டகன் தான் இருந்துச்சு. அமெரிக்காவோட இராணுவ தலைமையகமான பென்டகன் தான் வந்துட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய அலுவலக வளாகமாக இருந்துச்சு. இப்போ அதை பின்னுக்கு தள்ளி சூரத் வைர வர்த்தக மையம் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மறைந்த ஷேக் நவாப் அல் அகமது அல் சபா எந்த நாட்டின் அரசர் அல்லது தலைவராக இருந்தார்? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டின் அரசராக இருந்தார். ஸோ இவரோட மறைவுக்கு தான் இந்திய அரசு வந்துட்டு வருத்தம் தெரிவித்து கொடி கம்பத்தை வந்து தேசிய கொடிகள் வந்துட்டு அரை கம்பத்தில் பறக்க விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓலா நிறுவனத்தால் தொடங்கிய செயற்கை நுண்ணறிவு தளம் எது? செயற்கை நுண், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர்ட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோடைம் ஏஏ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஓன் ஏஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் சொந்தமாக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு தளம் இது தான் இந்தியாஸ் ஓன் ஏஏன்னு சொல்கிறாங்க. ஸோ இது உருவாக்குறது பார்த்தீங்கன்னா சிஓ, அதாவது ஓலாவோட சிஓவான பாவிஷ் அகர்வால். ஸோ இவர் தான் இதை முன்னெடுத்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா கேரிங் போர்ட்டல் எதனுடன் தொடர்புடையது? ஸோ இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் நல்லா நிறைய டைம் பார்த்துருப்போம். குழந்தை பாதுகாப்பு தொடர்புடையது தான் அந்த கேரிங் போர்ட்டல். ஸோ கேரிங்கோட அப்ரிவியேஷன் என்னென்னா சைல்டு அடாப்ஷன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்டு கைடன்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இதுதான் கேரிங்கோட அப்ரிவியேஷன். ஸோ அடுத்து விருதுகள்ன்ற டாப்பிக்கில் 2023 இந்திரா காந்தி அமைதி விருது பெற்றவர்களின் துறைகளை பொறுத்துக. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் கொடுத்துருக்காங்க, அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான். ஸோ டேரெக்டாகவே பொருந்திருக்கு. ஸோ அலி அபு அவாத், ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சமூக செயல்பாட்டாளர், அதாவது சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொரோனா வீரர்கள் அப்படின்ற அவார்டு வந்துட்டு கொரோனாவுக்கு எதிராக போராட்டம் செய்தவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டேனியல் பாரன் போயிம், ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர். ஓகே, ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ மேலும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க விஸ்டம் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.